Hi friends, I am Sveta from Meipan Seidhi Oodaga Valiya. Unga veedu thedi illa unga kaiyila vandu nikkradhula appadi oru sandosanga 11 vayasula oru paiyan punidhara irukka. Maada vaanadudarlara ungalku kaatchi koduthirukanga. Kekkave aachariyama irukka. Ungala pola enakkum aachariyama tha irundhuchu. Francis, Jacinta, Lucia. Unga moonu peru pera ketta edhaavadhu nyabagam irukka? Vandhuchuna super, varalana kavalai vidunga. Ena na ipa Francis pathi dhaan solla poren. பிரான்சிஸ் 1908 போர்த்துக்கல் நாட்டுல பாத்திமா நகரத்து பக்கத்துல அல்ஜஸ்ட்ரல் கிராமத்துல அவங்க பெற்றோருக்கு 9வது குழந்தையா பிறந்தாரு. அவங்க அப்பா மனுவேல், அம்மா ஒலிம்பியா. பிரான்சிஸ் எங்க போனாலும் அவங்க தங்கச்சி ஜெசிந்தா கூட தான் போவாரு. அவங்க ஃப்ரெண்டு பேரு லூசியா. இவங்க மூணு பேரும் ஒன்னா அவங்க ஊர்ல இருந்த மலையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பிரான்சிஸ்க்கும் ஜெசிந்தாவுக்கும் நற்கருணை பவனி வரும்போது ஏஞ்சல்ஸ் மாதிரி பூத்துவ எப்போதுமே ஆசைப்படுவாங்க. அதனால விளையாடும் போதும் கூட நாங்க தான் ஏஞ்சல்ஸ் சொல்லி விளையாடுவாங்க. அப்படி ஒரு நாள் ஆடு மேய்க்கிறப்ப விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப உண்மையிலே ஏஞ்சல் வந்தாரு. வாங்க நான் உங்களுக்கு ஜெபம் சொல்லித்தாரேன்னு சொன்னாரு. ஆச்சரியமா இருக்குல்ல, மூணு பேருமே பயந்துட்டாங்க. அஞ்சாதீங்க குட்டீஸ், மாதாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன ஏஞ்சல், என் கடவுளே நான்மை நம்புகிறேன், விசுவசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் அப்படின்னு மூணு தடவை சொல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் 1917 மே மாசம் 13ஆம் தேதி மாதா அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. காட்சியில் நிறைய ரகசியங்களை சொன்னாங்க. பிரான்சிஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் குட்டி குழந்தைகளா இருந்ததுனால அவங்க ஊரே பரபரப்பா இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க பொய் சொல்றாங்கன்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சிறையில போட்டாங்க. ஆனா மாதா அக்டோபர் 13 வரை 6 முறை காட்சி கொடுத்தாங்க. காட்சியில் உலகத்துல பாவங்கள் கூடிக்கிட்டே இருக்குன்னு அதுக்கு பரிகாரமா நிறைய ஜபங்களை சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் அழிவு வரும், ரஷ்யா மனமாறணும் அப்படின்னு நிறைய ரகசியங்களை சொன்னாங்க. நிறைய பேர் வேடிக்கை பார்த்தாலும் இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்சிச்சு. மாதாவோட வாய்ஸும் கேட்டுச்சு. மாதா சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஸ்பெயின் நாட்டுல தொற்று நோய் பரவச்சு. இதுல அண்ணனும் தங்கச்சியும் பாதிக்கப்பட்டாங்க. பிரான்சிஸ் அவங்க அம்மா ஞானம்மா, ஜெசிந்தா, லூசியா இவங்க மூணு பேரும் பக்கத்துல இருக்கும்போது நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு நற்கருணை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதாரு. மறுநாள் ஃபாதர் பிரான்சிஸ்க்கு நன்மை கொடுத்தாங்க. 1919 ஏப்ரல் 11ஆம் தேதி பிரான்சிஸ் இறந்தாரு. இவர் இறந்த கொஞ்ச நாள்லயே உங்க தங்கச்சி ஜெசிந்தாவும் இறந்தாங்க. 11 வயசுல இருந்த இவருக்கும் இவங்க தங்கச்சிக்கும் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் 2000 ஆண்டு 13ஆம் தேதி மே மாசம் அருளால பட்டம் கொடுத்தாங்க. நாமளும் மாதாவை நம்முனா நம்ம கூட இருந்து நம்மளையும் புனிதரா மாத்திடுவாங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மழலை மொழியில் புனிதர் வாழ்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? அப்புறம் என்ன, நாமளும் புனிதரா வாழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புது புது புனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.